இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தது எனக்கு தோணுச்சு. பட் எஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. 502 நான் ஓட்டியிருக்கிறேன், ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் என்னோட ஃபீல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளச் வாஸ் ரியலி ஸ்மூத். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இருக்கக்கூடிய பெல்லி ஷோரூம் தான் வந்திருக்கோம். இதுக்கு தானே கேட்குறீங்க? TRK 251. எஸ்ங்க, முக்கியமாக அந்த ஃப்ரண்ட் டிசைன் வந்து நான் ஃபோட்டோஸ்லையும் வீடியோஸ்லையும் பார்க்குறப்ப அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா 502 நம்ம TRK பார்த்துட்டு இதுவும் கொஞ்சம் எனக்கு டிசைன் ஃப்ரண்ட்டில் பிடிக்கல. பட் அந்த முக்கியமாக ஹெட்லைட் சொல்கிறேன். பட் நேராக பார்க்குறப்ப நல்லாவே இருந்துச்சுங்க. முக்கியமாக அந்த எல்இடி லைட்ஸ் வந்து இந்த ஐப்ரோ மாரியே கொடுத்தாங்க. லுக்ஸ் நைஸ். சீட்டிங் நல்லா கம்ஃபர்டாகவே இருக்குது. முக்கியமாக பிள்ளைங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆப்வியஸ் அது ஏடிவி, ஸோ பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து சொல்ல வேண்டியதில்ல. டேங்க் ரொம்பவே பெருசு, 18 லிட்டர் ஃபுல் டேங்க். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்ததாக எனக்கு தோணுச்சு. பட் எஸ் என்ன வரும் எல்லாமே இருக்குது. டெல்டே லைட்ஸ் ஆரம்பிச்சு இண்டி ஆர்பிஎம் இண்டிகேட்டர் ஆரம்பிச்சு கியர் பஸ் இண்டிகேட்டரிங் கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இந்த பைக்கில் மட்டும்னா பெனலி பைக்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது, யாரும் தெரியல. ஸோ ஃபியூல் டேங்க் லிட் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க, சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, யூஎஸ்பி ஹோட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. சாரி ஷார்ட் பண்ணல, பட் நான் ஃபுல் ரிவியூவில் உங்களுக்கு அதை நான் பற்றி கிளியராக சொல்கிறேன். இது பைக்கில் ஆன் ரோட் நீங்கள் பைக் எடுக்கிறப்ப இந்த கேரியர் உங்களுக்கு வந்துடும். பட் 502 உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பேக்கேஜாகவே வரும். பட் இதில் வந்து கேரியர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு டெயில் லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. சரி ஓகே காய்ஸ், பைக்கை இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். காய்ஸ் பைக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். நான் ஆல்மோஸ்ட் வந்து 6 ஃபீட் தான், 6 பாயிண்ட் கொஞ்சம் கூட 6 ஃபீட்டை விட. ஸோ நான் அந்த பைக்கில் உட்காரப்ப எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வாஸ் மோர் தென் எனஃப். லைக் வந்து நீ ஹேண்டில் பார் ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதை தான் மீன் பண்ண வரேன். ஹேண்ட் பார் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ பைக் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. 502 நான் ஓட்டியிருக்கிறேன், ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தி ஸ்டான்ஸ்? நான் ஒரு 6 ஃபீட் பின்னாடி ஒரு பிளேன் உட்காந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த பைக்கோட ஸ்டான்ஸ் ஒரு விஷுவல் வியூ உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக இந்த ஷார்ட் மெயினாக இந்த வீடியோ நான் வச்சது. ஸோ ஹேண்டில் பார் பொசிஷன் எஸ் தட்ஸ் நைஸ். பைக் வந்து லைட் வைப்ரேஷன் இன்ஜின் ஆன் பண்ணோடனே இருந்துச்சு. தட் இஸ் பர்சனல் ஃபீல், மேபி உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல. ஆன் பண்ணோடனே நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆச்சு. இன்ஜின் எக்ஸாஸ்ட் நோட் சொல்லவே தேவையில்ல, பெனலி வேற லெவலாக இருக்கும். சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஹெல்மெட் கேம்லேருந்து என்னோட பர்சனல் தாட் நான் ஓட்டுறப்ப என்ன ஃபீல் ஆச்சு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபுல் ரிவ்யூ வீடியோ ஸோ நம்ம சேனலே வரும். ஸோ காய்ஸ் எஸ் பெனலி TRK 251, பெனலி TRK 251 நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பைக் வாஸ் நைஸுங்க ஓவராலாக. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வண்டி வந்து நம்ம Jan 1st week வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி ஃபுல் ரைட் பண்ணியே போடலான்ட்ருக்கேன். ஸோ நீங்கள் அப்போ பார்க்கலாம் வண்டி வந்து எந்தளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரியலாக இருக்குங்கிறத நான் அப்போ பார்க்கலாம். ஸோ பைக் வாஸ் நைஸ் ரியலி. பட் இந்த ஹேண்டில் பார் வந்து எனக்கு லைட்டாக ஃபார்வர்டாக இருக்குது, பாருங்கள் லைட்டாக வளைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த சைடு, இந்த ரெண்டு சைடும். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்குது. டாமினோல் வந்து ஸ்ட்ரெச்சாக நேராக இருக்கும் உங்களுக்கு, இதில் வந்து நேராக இல்லாதனால கொஞ்சம் ஒரு ஃபீல் கிடைக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பைக் வாஸ் ரியல் நைஸுங்க. பவர் வாஸ் ஓகே ஃபைன் தான். டாமினோல் ஓட்டுறப்ப எனக்கு எதுவும் பவர் ஃபீல் இருக்குமா அப்படிலாம் பார்த்தேன், எதுவுமே இல்லை. நம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுமான்னு பார்த்தேன், பெருசாலாம் எதுவுமே இல்லை. பைக் வாஸ் நைஸ், கிளச் வாஸ் ரியலி ஸ்மூத், அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் லிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பெரிய இஷ்யூவும் வராது வண்டியில். ஸோ ஓகே, லுக்கிங் ஓவரால் குட் தான் பைக் வந்து. பட் லைட்டாக ஒரு வைப் இருக்குங்க, வைப்ரேஷனை அது இருக்க தான் செய்யுது. அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது பைக்கில். பட் வந்து ரொம்பலாம் ஃபீல் ஆகலை. 105 வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ணுது, ஃபுட் பேக்கில் லைட்டாக ஃபீல் பண்ணுது. எஸ்பெஷலி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டியை செம்மையாக ஃபீல் ஆகும். சுற்றி தானே வருது. மற்றபடி பைக் வாஸ் ரியலி நைஸ், நாட் டூ பேட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை, லுக்கிங் ஃபைன் தான். ப்ளஸ் என்னோடய ஃபீல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளச் வாஸ் ரியலி ஸ்மூத், கியர் ஷிஃப்டிங் வாஸ் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது வண்டி, அதில் எந்த பிரச்சனையும் சொல்கிற மாதிரி இல்லை. மற்றபடி டேர்னிங் ரேடியஸும் ஓகே, நாட் பேட். பட் ஒரு ஏடிவிக்கு நல்லா இருக்குங்க. முக்கியமாக எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ரியலி சூப்பர். எக்ஸாஸ்ட் நோட்ஸ் தான் இங்கே வந்து மேட்ரு. ஸோ பெனலி இஸ் மேட் ஃபார் எக்ஸாஸ்ட். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு செமையாக இருக்குது. இல்லை கிளச்சு ரொம்ப ஸ்மூத்தாக உள்ளது, மிஸ் ஷிஃப்ட்டும் உள்ள. இப்போ நான் ஓட்டின விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1st or 2nd week நான் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் ரிவ்யூ நான் தரேன். ஓகே பாய் காய்ஸ்.